ஆன்மீக அரசியல் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விய நிறைய பேர் இது நம்ம கமெண்ட்ல கேட்டிருக்காங்கன்னா அதை பத்தி டீட்டெயிலான ஒரு விளக்கத்தை நம்ம கமெண்ட் சொல்ல தரலாம் அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் அரசியல் ஒப்பிடுங்கிறத ரஜினியை கேள்வி கேட்டிருக்காங்க சில வருடங்கள் முடி நம்மள மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நடத்திருக்காரு ரஜினி ஓகே சுவாரஸ்யமான ஒரு இதா இருக்கே சரி என்ன பதில் சொல்லியிருக்காரு அது என்னங்கறதை நம்ம அந்த குறும்படத்துல போய் பார்க்கலாமா ப்ளீஸ் பிளீஸ் அரசியல் ஒப்பிடுக ஒப்படவும் கூடாதுங்க ஒப்படவும் கூடாது என்ன பாம்பு கீழே மாதிரி அட சிபி என்ன இப்படி சொல்லி அப்ப ரெண்டு வெவ்வேற பாம்புங்கிரின்னா பயங்கர ஒன்னா சேர்த்திருக்காரு ஒன்னா சேர்த்து என்னென்ன பண்ண போறாரு அப்ப வித்த காமிக்கிற போறாரு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓ பாம்பும் கிரி ஒன்னா சேர்ந்து பார்த்தது இல்லை ஏதோ பாக்க போறீங்க நீங்க கரகோஷம் எழுப்புங்கள் அப்படிங்கிற ஆமா குரல் யுத்த தான் காமிச்சிருக்காரு காமிச்சிருக்காரு போல இப்ப இந்த வீடியோ பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருக்கு அதே சமயத்துல தமிழரி முனின்னு இருக்காருல்ல அவரு குறும்பிடம் போட்டாரா அவரு ஒரு குறும்படம் ஆல்ரெடி பேசியிருக்காப்ல அதே போறும்புடமா போட்டு எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னன்னா ரஜினி வந்து கட்சி தொடங்க போறேன்னு சொல்லி இருபத்தி நாலு நேரம் கூட ஆகவே இல்ல அதுக்குள்ள என்னைய ரஜினி வந்து பிரிக்க சதி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழர் மணியன் சொல்லியிருக்காரு ஒன்னு ரஜினியோட நம்பாம இருக்கணும் இல்ல இவர் தமிழர் மணியன் வந்து ரஜினி ஒண்ணு புரிஞ்சுக்காம இருக்கணும் இருபத்தி நாலு நேரம் கூட முடியல சதி நடக்கிறாங்க சதி பண்றாங்க அப்படின்னா யார சொல்றாரு அவரு இவர் எங்கேயோ வந்து ரஜினியை பத்தி தப்பா பேசி இருக்கிறது வைரல் ஆயிரும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஒரு தாக்கலை போட்டு வச்சிருக்காரு நான் என்னைக்கோ பேசுறதை எடுத்து இன்னைக்கு வைரல் ஆக்குவாங்க கவனத்துல கொள்ளுங்க மிஸ்டர் ரஜினி அப்படின்னு வந்து சொல்றதுக்காக சொல்லியிருக்காரு இப்போ அந்த குடும்பம் பார்க்கலாமா நம்ம இப்பொழுது கூட சசிகலா வருவதில் எனக்கு விருப்பம் இல்லை பன்னீர் செல்வம் தவறு செய்தவராக இதுவரையில் பொறுப்பேற்ற பிறகு தெரியவில்லை எனவே அவர் தொடர்வதுதான் நல்லது என்று தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்கிறார் கொஞ்சம் ரஜினிகாந்தை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ரஜினிகாந்த் போய் நின்று நீங்கள் கேட்டால் என்ன சொல்வார் ஒரு பக்கம் பார்த்தால் சசிகலாவும் பரவாயில்லை இன்னொரு பக்கம் பார்த்தால் செல்வமும் பரவாயில்லை வேறொரு பக்கம் பார்த்தால் ஸ்டாலின் கூட பரவாயில்லை அந்த பக்கம் பார்த்தால் ராமதாஸ் கூட பரவாயில்லை எல்லாருமே பரவாயில்லை எல்லாருக்கும் நண்பனாக இருப்பவன் உண்மையில் எவனுக்குமே நண்பனாக இருப்பதில்லை என்பதுதான் உண்மை பாத்தீங்களா பரவாயில்லை எண்ண கொஞ்சம் பரவாயில்லை எட்டு கொஞ்சம் தட்டி கொண்டால் பரவாயில்லை பரவாயில்லைன்னு அவங்க அவங்க சண்டை பஞ்சாயத்துலாம் விட்டுருலாம் ஆனா அப்பாவி இளைஞர்களை இளிச்சவாய் இளைஞர்கள் வந்து சொல்றாரு தமிழர்களை அது அதுதான் வந்து ரொம்ப காயப்படுத்துற மாதிரி அதுவும் சூப்பர் ஸ்டாரை கொண்டாடுற இளைஞர்கள் இளிச்சவாய் இளைஞர்கள் அது யார் சொல்றது ரஜினியோட கட்சிக்கு மேற்பார் மேஸ்திரியா இருக்கிற போற தமிழி முன்னு இதை சொல்லிருக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன இந்த பரவாயில்ல பரவாயில்லனு சொல்றா இல்ல இப்ப ரஜினி இதை பரவாயில்ல ஏத்துக்கிட்டாரா இல்ல அங்க இருக்கிற ரஜினி மன்றத்தினர் பரவாயில்ல ஏத்துக்கிட்டாங்களா இல்ல நம்மள பரவாயில்ல ஏத்துக்க சொல்றாரா இல்ல அரசியல் இதெல்லாம் பரவாயில்லதாப்பா இல்ல இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு கவுண்டர் மகான் சொல்லி சொல்றாரு பரவாயில்ல பரவாயில்லப்பா நேத்து ரஜினி வேற அதுல வந்து பாருங்க வந்து இதுல வந்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்தா வந்தா இருந்துச்சு அது மாதிரி இவர் வந்து பரவாயில்லை பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு காதல் பிசாசு மாதிரி இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஆக மொத்தத்துல நம்மளதான் வந்து எழுச்சவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க புரியுதா எல்லா சந்தர்ப்பாத அரசியல் தமிழரி முன்னியன் நீங்க பண்றாருங்கிறத வெட்ட வெளிச்சமா அந்த குறும்படங்களே சொல்லுது ரெண்டாவதுனா தமிழர் முன்னியன் ரஜினி பத்தி அவ்வளவு எழுதிருக்காருன்னு ஏன்னா நல்லதா எழுதுல கன்னட கன்னடால இருந்து கண்டெக்டர் ஆந்தாப்புல இவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாடு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்ட கேள்விகள் கேட்டு எழுதியிருக்காப்புல இப்போ இதெல்லாம் ரஜினிகிட்ட போய் சொன்னாங்கன்னே பிரச்சனை ஆகிடுமே அவரோட மேஸ்திரி விலைக்கு அதான் யாரும் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் ஆகி அவருக்கே போகும் பரவாயில்ல நல்ல நல்ல நல்லா பேசியிருக்கீங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அதுக்கும் பரவாயில்லதாடா ஓகே பரவாயில்ல ஆனால் நாம் வேணால் அந்த அரசியல்வாதிகள் பண்ணுறதெல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல சகிச்சிக்கலாம் ஆனால் புயல் இயற்கையெல்லாம் சகிச்சிக்காது நம்ம சீனோம்னா அது பரவாயில்லன்னா யோசிக்காமல் போட்டுரும் நம்மளே ஆனால் என்ன ஆச்சுன்னா இப்போ அதுவுமே பரவாயில்ல நான் வந்து மெதுவாகவே கடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலு விழுந்துருது புறவி புரவி புரவி புயல் போல இருக்கு நிவர் மாதிரி தான் ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னா அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானுச்சுன்னா அது வந்து புயலாக வந்து மாறும் கரையை கடக்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு திசைவேகத்தோட காற்று வீசையில் தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிவருக்கு என்ன சொன்னாங்களோ அதை விட இது வந்து ரொம்ப ஒரு வன்மமாகவே வந்துகிட்டு இருக்கு சுழன்று வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனா மன்னார் வளைகுடா தாண்டி போகையில் அது வந்து வலு விழுந்துருச்சு ஆனா என்னன்னா நிறைய மேக வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மற்றும் அஹ் கேரளால எல்லாம் அதிக அளவுல மலைப்பொழிவு பார்க்குறோம் பத்தனம் திட்டா கொல்லம் பகுதியில வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மலைப்பொழிவு ராமநாதபுரத்துலயும் அதே போல் ஒரு மலைப்பொழிவு இருக்கு வந்து புயல் வந்து கரையை கடந்தது ஆனாலும் அது வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால மேகமா மாறி சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால மழைப்பொழிவு மட்டும் இருக்கு மழை பொழிவு காலையில இருந்து இருந்துகிட்டே இருக்கு இன்னும் என்ன சொல்ல தமிழ்நாட்டில் அடுத்த ரெண்டு நாளைக்கு மலை சேர்ந்து ஜாக்கிரதார கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அப்புறம் இந்த பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சரால் ஆர் விதி அவர் சொல்லிருக்காப்புல ஆல்ரெடி சொல்லியிருக்காரு புயல விட வேகமா வந்து புயலா சுழன்று எடப்பாடி வேலை செஞ்சதுனாலதான் புயல் வந்து காணாம போயிடுச்சுட்டு இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி வேலை செய்யறத பார்த்துட்டு புயல் வந்து தூள் தூள் ஆகிடுச்சான் எனக்கு இது புரியவே இல்லை திடப்பொருள் இது திரவ பொருள் இதுங்கிறது முதல்ல தெரிஞ்சிருக்கணும் வந்து ஒரு ஒரு திடப்பொருள் வந்தா தூள் தூள் ஆகலாம் காற்று எப்படி தூள் தூள் ஆகும் இது பாத்துக்கிங்களா கிறிஸ்டபர் ஓலன் படத்துல இதெல்லாம் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணது கிடையாது டெனன்ட் மாதிரி இருக்கு சரி அதெல்லாம் விடு ஆக்சுவலி வந்து சில விஷயங்கள் திடப்பொருளா தலையில இல்லாட்டா அப்படி வரும் அது திடப்பொருளாவோ இல்லை வந்து செமி செமி சாலிட் செமி லிக்விடா இல்லாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க இந்த பொதுவாக அதுக்குதான் பிசிக்ஸை படிச்சிருக்கணும் கெமிஸ்ட்ரியை படிச்சிருக்கணும் எதுவும் அமைச்சர் ஆனா அவங்களும் குழம்பி இருக்கிறவங்க படித்தவனே குழப்பிட்டு என்னதான் பண்றாங்கன்னு தெரியல இல்லை புகழ்றதுக்கு ஒரு அளவு இருக்குமா இல்லையா புயலோட வேகமாக வந்து புயல் வேகத்தில் செயல்பட்டார் புயல் வேகத்தில் வேகமாக செயல்பட்டுதான் இன்னும் சென்னையில் பாருங்கள் புயல் இங்கே வரவே கிடையாது ஆனால் இங்கே வெள்ளம் அங்கே அடிச்சது இங்கே கத்துற மாதிரி வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வீதி ஃபுல்லாக அங்க தண்ணி தேங்கி இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து டெல்டாலலனா மழைப்பொழிவு அதிகமாகிட்டு இருக்கு அங்கேயே பார்த்தோம்னா இப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது வேலூர் மாவட்டத்திலேயும் மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரஜினி வந்து அரசியலுக்கு வரப்போறார் போறேன்னு சொல்லிட்டார் அவர் அப்படின்னு சொன்னப்போ கூட எனக்கு தெரியவே தெரியாது நான் அதுக்கெல்லாம் பார்க்கவே இல்லைன்னா வந்து கப்சாடு இருந்தாப்புல பயம் வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அப்படியே ஃபோக்கஸ் ஃபுல்லாக டிஎம் திருப்பி இருந்தாரு அது வந்து கடைசியில் அவருக்கே வினா முடிஞ்சு போல இருக்கு ஆராசா வந்து சவாலுக்கு கூப்பிட்டுருக்காரு வம்புக்கு வா வந்து பேசி பார்ப்போம் சோடி போட்டு போப்போமா சரி அது முன்னாடி எடப்பாடி என்ன வம்பு ஆராசாவை சேலத்தில் போய் அந்த நீ சொன்ன மாதிரி சேலம் மேயராகவே தன்னை மாற்றிட்டு இருக்காருல அஸ்தம்பட்டியில் போய் அந்த ப்ரெஸ்மீட் கொடுத்தார்ல அதில் வந்து கார்பரேட் கட்சி திமுக தொடர்ந்து பார்த்தோம்னா நிறைய ஊழல்கள்லாம் இங்கே தான் பண்ணிகிட்ருக்காங்க டூ ஜி ஊழல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி அந்த அலைக்கற்றை ஊழல்லாம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த ஊழலெலாம் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக திமுகவே சொல்லிட்டு இருக்காங்க அறிக்கை நாயகன் ஸ்டாலின் வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும் எனக்கு எனக்கு எதிராகவே அறிக்கை விட்டுட்டு இருக்காரு அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தார்ல இதில் அந்த டூ ஜி வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஆர் வந்து என் கூட விவாதிக்க நீங்கள் தயாரா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காரு இந்த அலைக்கற்றை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் மேல்முறையீட்டுக்கு போகவே இல்லை நீதிமன்றத்தால் நான் வந்து விடுதலை செய்யப்பட்டவன் ஆனால் என்னை வந்து ஏன் வந்து இவர் குற்றவாளி மாதிரி வந்து இருக்காரு அப்படிங்கிறது தெரியல அதே போல் சர்க்காரியா கமிஷன் விஞ்ஞான ஊழல் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க சர்க்காரியா கமிஷனை பற்றியும் சரி டூ ஜி அலைக்கட்டையை பற்றியும் சரி இவர் வந்து ஊடகங்கள்ட்ட ஓப்பனாக வந்து பேசணும் பேசிட்டு என்னென்னு புரிய வச்சுட்டு நீதிமன்றம் ஜெயலலிதா பற்றி எந்த தண்டனை குறிப்புகளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் ஓப்பனாக விவாதிக்க தயாரா பேச தயாரா அந்த அறிக்கையை அவர் சொல்ல தயாரா அப்படிங்கறத வந்துட்டு சவாலாவே கேட்டிருக்காரு ஓப்பன் சேலஞ்சு விட்டுருக்காங்க ரெண்டு பேருமே இதுல ஆறாசம் ஒரு படிக்கு மேல போய் நான் ஒத்தாலாம் இங்க நிக்கிறேன் உங்க வேணா அமைச்சர் பெருமக்கள் கூட்டிட்டு நீங்க வாங்க நான் ஒத்தையில இங்க நிக்கிறேன் அப்படிங்க நின்னுட்டு இருக்காப்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி போவாரா இல்ல பின்வாங்குவாரா அப்படிங்கறது ரெண்டு மூணு நாளில தெரியும் ஆனா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தானே என்னன்னா அப்பதான் ரெண்டு பேர் பண்ண ஊழல் வெளியே வெட்டாளிச்சமா தெரியும் மக்கள் ஆமா இவர் கரெக்டா பாயிண்ட் எடுத்து முதல்வரும் பேசிட்டாருன்னா ஆர் ராசா போய் எங்க போய் முடிஞ்சு வச்சுக்குவாரு ஓகே பரவாயில்ல விவரமான ஒரு ஆள் தான் சிஎம் இருக்காரு அப்படின்னு வந்து நினைப்பாங்க சிஎம் பத்தி கேவலமா தான் பேசிட்டா அவர் டேட்டா முதல்வர் ஆனாரா நக்கி தான் முதல்வர் ஆனாங்கிற மாதிரி ஆர் வந்து கிழிச்சு தம்பி விட்டாப்ல ஆனா எது அப்படியே விவாத ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா ஆரோக்கியமான அரசியலா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல ஆனா அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அநாகரிகமா இருக்கு ரெண்டு பேரும் பயன்படுத்துறதுமே சரி ஆமா ஆமா அந்த வார்த்தை

எடப்பாடி பழனிசாமி ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சது பத்தி இந்த கருத்துமே சொல்லவே இல்ல ஆனா வந்து ஓபிஎஸ் இருக்கு அப்படிலாம் நேற்று மாலையே ஒரு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருந்தா அப்படின்னா பெரும் வரவேற்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல வரவேற்பு கொடுக்கிறோம் தாண்டி பெரும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாப்ல அதே மாதிரி அரசியல கூட்டணி வைக்கிறது அமையலாமே வாய்ப்பிருந்தா பாக்கலாமே அரசியல் இதெல்லாம் நிகழும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாப்ல இன்னைக்கு காலையில பாக்கிறப்ப திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல நடுவன் இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சுங்கிறது என்ன நேத்து வந்து அவர் அமித்ஷா மோட்லேயே வந்து பேசியிருப்பாரு அமித்ஷா அவருடைய நண்பர்ல இடையில வந்து இங்க இருந்து எடப்பாடி ஏதாவது போன் பண்ணி ஏன் ஏன் இப்படி பண்றீங்க ஏதாவது பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதோட அப்படி ஸ்டாண்டை மாத்திருப்பாரு ஏ சரி அண்மையில கட்சியாக ஆரம்பிச்சு களைச்சிட்டு போனாங்களா ஜெயதீபா ஆமா அவங்க என்னதான் பண்ணிருக்காங்க இப்ப வந்து கோர்ட்டுக்கு போனாங்கல்ல இந்த ஜெயலலிதாவுடைய சொத்துக்களை நிர்வகிக்க உரிமை கோரி ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க அதில் வந்து இவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்தது நிர்வகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜெயலலிதாவுடைய சகோதரி சகோதரருடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும் தீபக் தீபா ரெண்டு பேருக்கு தான் அந்த நூற்றி எண்பத்தி எட்டு கோடியை நிர்வகிக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட என்னென்னா பாதுகாப்பு இருக்குல்ல அது வந்துட்டு அவங்க சொந்த பணத்துல வந்து தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் அந்த அவங்களுக்கான ஒரு முன்பணமாக வந்து கொடுக்கணுமா சென்னை காவல்துறை ஆணையருக்கு கொடுத்தா பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையர் வந்து ஒரு கடிதம் இருக்கார் போல அந்த கடிதத்துக்கு பதிலே அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் லீடரா இருக்கக்கூடிய பாப்பையா வந்து நேற்று கோர்ட்டில் வந்து சொன்னாங்க சொன்ன உடனே ரெண்டு மாசம் ஆச்சு இன்னும் வந்து அவங்க பதில் சொல்லல அப்படின்னு சொன்ன தீபாவடைய தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல இல்ல எங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் வேணாம் நாங்க எங்க செலவுல தனியார் நிறுவனத்துல பாதுகாப்பு வாங்கிக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல ஜெயதீபா வந்து விலையில்லாம பாதுகாப்பு எதிர்பார்த்து எதிர்பார்த்துருப்பாங்க காசு எல்லாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு இருபது லட்சத்துக்கு இருபது லட்சத்துக்கு நான் எங்க எங்க போவேன் அப்படியே நினைச்சிருப்பாங்க அவங்க தாய் இல்லம் கொண்டு இந்த அரசு எல்லாத்துக்குமே வந்து விலையில்லா மானியம் விலையில்லா கொடுக்குறப்ப விலையில பாதுகாப்பு கொடுக்கலாம் அம்மாவுடைய அண்ணன் மகள் தானே அவங்களுக்கு விலையில்லா பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் முதல்ல அவங்களை பிடிச்சு ஜெயிலில் போடாமல் இருக்காங்களே அதுக்கே பெரிய இது பண்ணிக்கலாம் தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே பெரிய உதவியா அப்படின்னு தான் நினைப்பாங்க ஜெயதீபா ஆனால் டெல்லியில் விவசாயிகளோட போராட்டம் நாலு நாள் அதிகமாயிட்டு இருக்கு அதே சமயத்தில் அந்த வீரியம் குறையாம அமைதியான வழியிலாம் அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு டெல்லியில இந்த போராட்டம் முடிஞ்சு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துனாங்கல்ல அரசு தரப்பு வந்து கூப்பிட்டு மூன்று கட்ட பேச்சுவார்த்தையில் நடத்துனாங்க மூன்று கட்டமே வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு இதில் என்னென்னா அவர் குறிப்பிடத்தகுந்த விஷயம் இந்த பேச்சுவார்த்தைக்கு அரசு தரப்பு வந்து கூப்பிட்டு அவங்க நடத்தையில் வந்து மதிய உணவு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே லன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த பதிமூணு சங்க பிரதிநிதிகள் போனாங்கல்ல அவங்க கூட அந்த விவசாயிகள்லாம் டக்குன்னு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுடைய உணவை நாங்களே கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி பார்சல் அப்படியே விரித்து அங்கே உட்காந்து சாப்பிடக்கூடிய அந்த காட்சிகள் வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை அப்போவே அளவுக்கு ரோசமாக இந்த அளவுக்கு வந்து ஒரு உணர்வோடு அவங்க வந்து போராடுறத வந்து பார்க்கையில் உண்மையாவே வந்து ஒரு ஒரு எழுச்சியை வந்து பார்க்க முடியுது அதே போல இது வந்து எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த புராரி மைதானம் அப்படிங்கிற ஒரு கொட்டடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த மைதானத்துல வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க பரவாயில்ல நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு போராட்டங்களை வந்து வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப என்னன்னா புதுடெல்லிக்கு வரக்கூடிய அந்த எல்லை பகுதிகளை ஃபுல்லா இப்ப வந்து அரசாங்கம் வந்து மூடிட்டாங்க ஸோ காசியாபாத் போன்ற பகுதியில இருந்து வரக்கூடியவங்க இப்பெல்லாம் வந்து சுத்தி தான் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஸோ இந்த எல்லைகள் மூடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் இப்ப என்னென்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து கரங்கள் வந்து நீட்டுறாங்க இந்த போராட்டம் வந்து அமைதி வழியில் நடக்கிறத வந்து கடைசி வரைக்கும் அமைதி வழியிலே போகணும் அதே போல் பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடியவங்க வந்து எந்த ஒரு நிர்பந்தத்தையும் விவசாயிகள் மேலே விதிக்க கூடாது கட்டுப்பாடற்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரணும் ஆனா அப்படி இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே வந்து இன்னைக்கு ட்விட் மூலமாக பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க சிபி அங்க இருக்க விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா மத்திய அரசோட உங்க பொங்கச்சோர் வேணா பூசாரித்தனம் வேணாம் எங்களுக்கு தேவை நீதி தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்ப நாடுங்களும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க முக்கியமா பஞ்சாப்ல இருக்கிற அஞ்சு முறை சிஎம்மா இருந்த சிரோமணி அகாலி தளத்துடைய தலைவராக இருந்த பிரகாஷ் சிங் பாதல் வந்து தன்னுடைய விருதை திருப்பி கொடுத்துருக்காப்புல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மத்தியாசார் கொடுக்கப்பட்ட இந்தியாவின் இரண்டாவது உரிய உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது வந்து திருப்பி கொடுத்துருக்காரு அதே மாதிரி அங்க இருக்கிற எம்பியான சுக்தேவ் அவர் கொடுக்கப்பட்ட பத்ம பூஷன் விருது திருப்பி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒலிம்பிக் ஹாக்கி பிளேயர் வந்து அவருடைய அர்ஜுனா விருது திருப்பி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி விருதியை திருப்பி கொடுக்குற போராட்டத்தையும் வந்து முன்னெடுத்திருக்காங்க அதே சமயத்தில் கொச்சப்படுத்துற முறையும் சில நடிகை எல்லாம் ட்விட்டர்லாம் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பதிலடி எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் பிரதமர் மோடி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அனைத்து கட்சி அவர் கூட்டியிருந்தாரு கூட்டி வந்து இந்த கொரோனா தடுப்பூசி எப்படி வந்து பங்கீடு கொடுக்கலாம் அதை பற்றி மீட்டிங்லாம் போட்டுருந்தாப்புல இங்கே இருக்கிற நம்ம ஒரே குருக்கள் இருக்காப்புல எல்லாம் அவரெல்லாம் போய் கலந்துருந்தாரு பல்வேறு கட்சி தலைவர்கள் அதில் கலந்துகிட்டாங்க இப்போ டெல்லியில் உச்சகட்டமாக விவசாயிகள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி அணைச்சகத்து அணைச்சகத்தி கூட்டத்தில் அவர் பேசியிருக்கலாம் ஆனால் நான் எடுக்கிறதா முடிவு கொரோனா எப்படி தடுப்பூசியை பங்கி பங்கிட்டுக்கலாங்கிறத பேசுறதப்ப இதையும் பேசிருக்கலாம்ல அனைத்து கொஞ்சம் கூட்டத்தில் அதை பண்ண மாட்டார் அதெல்லாம் தெளிவாக தான் இருக்கார் இந்த போராட்டம் வந்து குண்டர்களால் காங்கிரஸ் வந்து பின்னாடி இருந்து பண்ணுது அப்படிங்கிறத தான் அவர் எல்லா இடங்கள்லையும் பதிவு இருக்காரு இதுதான் வந்து விவசாய சங்க பிரதிநிதிகள்னு சொல்கிறாங்க இதை அரசியலாக்க பார்க்குறாங்க கிடையவே கிடையாது நாங்கள் வந்து எந்த ஒரு இடத்துக்கும் விசாரணைக்கு உட்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திறந்த மனநிலையில தான் வந்து அணுகிறாங்க அரசாங்கம் அப்படி அணுகலை சிபி ரஜினி கட்சி தொடங்க போறாருன்னு ஒரே சந்தோஷமா இருக்கு நீ மட்டும் ஏன் சோகமா இருக்க நான் தான் சார் அந்த ரஜினி அல்டிமேட் மீம்ல ஆமா ரஜினி கட்சி தான் வர தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் எப்படி சொல்றது தம்பி தமிழ்நாட்டில் நிறைய பேர் வாடகை வீட்டில் தானே குடியிருக்காங்க ஓகே சில பேர் வந்து வாடகையை கொடுக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு எம்ஜிஆருக்கு துணை நின்ற அனைவரும் ரஜினிக்கு ஆதரவு தருவார்கள் செய்தி துரைசாமி யாரு சமாதியில வாட்சுவோடுதான் காதை வச்சு கேட்டு இருக்கிற தலைவா ரஜினியால் இவ்வளவு நம்பப்படும் அர்ஜுனமூர்த்தி முன்பே பாஜக பொறுப்பை உதறி இருக்கலாம் கடைசி நொடி வரை அவர் ரஜினியை நம்பவில்லை என்பது இதிலிருந்தே தெரிகிறது இவ்வளவு காலம் ரஜினியை நம்பி வேறு கட்சிகளுக்கு போகாமல் நம்பி நின்ற மன்றத்தினரை இனி அர்ஜுனமூர்த்தி ஒருங்கிணைப்பாராம்

ரஜினி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சல் சம்பத் எந்த கட்சியில் இருக்காருன்னு சொன்னாலே அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் அவரு முதல்ல அரசியல் விட்டே போறேன் சொன்னாரு வந்து கருத்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அவர் அப்படிதான் ஸ்டேட்மெண்ட் மாத்துவாப்ல ஓகே இன்னைக்கு விருது வந்து யாருக்கு அப்படின்னா வந்து இந்த டூ ஜி ஆகட்டும் சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு பேசுறாருல முதல்வர் அவர் வந்து விவாதிக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காரு ஆ ராசா அப்படியே வந்து நீங்க விவாதம் பண்ணையில ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிருங்க நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க நான்கு ஆண்டுகள் தண்டனையும் நூறு கோடி ரூபாயை வந்து அவங்களுடைய சொத்தை எல்லாம் வந்து வித்து அப்படியே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க அதையும் வந்து இந்த நீதிமன்றத்தோடைய ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து அவர் வந்து பேசணும் சவாலுக்கு தயாரா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு ஆ ராசா இவர் வந்து ஊழல் மிக்க கட்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பேசி இருந்தாரு அஸ்தம்பட்டில சோ ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்கல்ல ஆமா சோடி போட்டு சோடி போட்டு ஓமா சோடி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க ஆனா என்னன்னா இப்ப ரெண்டு பேரும் விவாதிக்கு வந்தாங்கன்னா நம்ம வந்து நெறியாள்கை பண்ணலாம் அதை மிஸ்டர் எடைபடி மைக் நீங்க பிடிங்க மிஸ்டர் ஆ ராசை பிடிங்க உங்க பாயிட்ட சொல்லுங்க கருத்தை கருத்தால் தான் நீங்க மோதிக்கணும் சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம் இல்லை யாராவது ஒருத்தர் நடுவரா நிக்கணும்னு இதிக்கு நீதிமன்றம் போக முடியாது விவாதத்துக்கு ஓகே நம்ம பண்ணலாமே ஓகே நம்ம ரெண்டு பேருமே பண்ணிருவோம் ஓகே ஓகே ஒரு நடுவான ஒரு இடத்துல வச்சு பண்ணிடலாம் ஓகே சிறப்பு என்னண்ணா வருது என்ன விருது அதான் சோடி போட்டு பாப்பாம்மா சோடி ஓகே சோடி போட்டு பாப்பாம்மா சோடி வர்றீங்களா வாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் நிக்கிறாங்க ஓகே அதனால நாளும் ஆர் ஆஷாவுக்கும் எல்லாம் படப்பாடிக்கு ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துடலாம் ஓகே சிறப்பு சரி ரஜினியோட கட்சி பேர் என்னவா இருக்குங்கிறத யூகே முடிஞ்சா சொல்லுங்க இப்போதைக்கு ஆஜா கான்னு சொல்றாங்க நான் ஆன்மீக ஜனதா பார்ட்டியா இது எதுக்கு உருட்டிக்கிட்டு பேசாம வந்து அப்படியே அந்த கட்சியே இப்போ இணைஞ்சிருக்கலாமே சென்னை மண்டல பொறுப்பாளராக அதை நியமிச்சிருப்பாங்க பாஜக எனக்கு அப்புறம் தோணுது அஜக்குன்னு அஜக்கு தான் கும்குனா கும்கு தான் சொன்னோம்ல அதே முடிச்சு பார்த்தா கரெக்டாக தான் இருக்கு போல சரி என்ன கட்சி பேர் என்ன இருக்குங்கிறத நீங்கள் நினைக்கிங்கிறத மறக்காம கமெண்டில் தெரியுங்க நம்ம டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி கூட்டி கழிச்சு கணக்கு சரியாக பார்த்துப்போம் ஓகே நன்றி வணக்கம் ஆடைகள் உணவு பண்டங்கள் எலக்ட்ரானிக்ஸ் வீட்டு உபயோக பொருட்கள் என உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அலசி ஆராய்ந்து வழங்குகிறது நம்ம விகடனங்காடி உட்கார்ந்த இடத்திலிருந்தே இனி உல்லாசமாய் ஷாப்பிங் செய்து அசத்துங்க